रामाञ्जलेयापवस्त्रम् ज्ञानवैराग्यभूषणम् अद्वैतवेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम् पुरुष्मरुक्मव्यामोहदष्टतिकलानकृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्ति दैकसिन्धोः रामार्यस्य चरणौ शरणम् प्रपद्ये श्रीकृष्णदेशिकपदाम् भुजभृङ्गराजम् वेदान्तरत्मनमुनीन्द्रकृपात्तबोधम् त्रय्यम् च देशिकयतीन्द्रसारिमूर्तिम् गोपालदेशिकशिखामणिमाश्रयामः अखिलभुवनरक्षासाधनायावतीर्णे सुमति कलिविनाशध्वान्तदिग्मां सुजाने निरवधिकरुणार्थौ वेदचूडा गुरौ मे भवतु परमभक्तिः श्रीनिधौ वेङ्कटेशे ஸ்ரீ பஞ்சரத்ர ஆகமங்கள் மொத்தத்திலே பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அருள் செய்தார். அதனால அவை பிரமாணமானவை. பிரமாணம் என்றால் சரியானவைன்னு அர்த்தம். அப்படின்னு இதுவரை ஸ்தாபித்தார் சுவாமி தேசிகன். ஸ்ரீ பஞ்சரத்ர ஆகமங்களை ஆதாரமா வச்சு நம்மளுடைய பல அனுஷ்டானங்கள் இருக்கிறபடினாலேயும், குறிப்பாக எம்பெருமானுக்கு நாம் பண்ணக்கூடிய திருவாராதனம், அது ஆகமப்படி இருக்கு, ஆகம முறையில் இருக்கு. அதனால அது விசேஷமா ஸ்தாபிக்கிறார் இந்த ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷா அப்படிங்கிற கிரந்தத்துல சுவாமி தேசிகர். அதுல நாலு விதமான சித்தாந்தங்கள் இருக்கு அப்படின்னு முதல்ல சொன்ன. சித்தாந்தம் அப்படின்னா பாஞ்சராத்திரத்துக்கே சித்தாந்தம் அப்படின்னு பெயர். பாஞ்சராத்திர ஆகமங்களுக்கு சித்தாந்தங்கள் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. அது நாலு விதமா இருக்காம், ஆகம சித்தாந்தம், மந்திர சித்தாந்தம், தந்திர சித்தாந்தம், தந்திராந்தர சித்தாந்தம் என்ன நாலு விதமா இருக்கு சொன்னார். இந்த சித்தாந்தங்கள் எல்லாமே நல்லதுதான், எல்லாமே மோட்சத்தை கொடுக்கும். இதுக்குள்ள பல தந்திரங்கள்லாம் இருக்கு. இந்த சித்தாந்தங்களுக்குள்ள உட்பிரிவுகள், ஒரு ஒரு சித்தாந்தமும் உள்ளுக்குள்ள பிரிவுகள்லாம் உண்டு. அதுக்கெல்லாம் தந்திரங்கள் என்ன பையன், எல்லாம் சேர்த்து பாஞ்சராத்திரங்கிறது ரொம்ப விஸ்தீர்ணமானது. அதாவது எப்படியானால் எத்தனையோ சூத்திரங்கள்லாம் இருக்கோ, போதாயன சூத்திரம், ஆபசம்ப சூத்திரம் அப்படின்னு அந்தந்த சூத்திரத்துப்படியான கர்மானுஷ்டானங்கள்லாம் இருக்கோ, அந்த மாதிரி அந்தந்த சித்தாந்தப்படி, அந்தந்த தந்திரப்படி, அந்தந்த கோயில்கள்ல பூஜாதிகள்லாம் நடக்கும். அதை பத்தியான சில விஷயங்களை அவசியம் சொல்ல வேண்டி இருக்கிறபடினால அடுத்த திருநாமங்கள்ல அந்த விஷயங்கள் வரும். சுவாமி தேசியம் ஸ்தாபித்த விஷயங்கள் 531 ஆரம்பிச்சு சித்தாந்த சம்ஹிதா தாங்கரிய பரிகாரவித் स्वान्य सिद्धांत कर्माधिकारा भाव प्रसादतः आगमा अवांतर उत्कर्ष विविधायकः उत्कृष्ट निकृष्टोच्च क्रियाधिकृति बोधकः वैखानसाख्य तंत्र प्रमाणत्व विवृतिक्षमः वैखानसागमान्योन्य सांकर्या शक्ति भंजकः ீபாஞ்சராத்திரோபீவியோக்தி விச்சண சூத்தாந்தரஸ்தாபித்தார்த்தந்திரபூஜா விதாயக. இதனாலதெல்லாம் இந்த விஷயங்கள்ல வரும். 531 திருநாமத்திலிருந்து பார்க்கலாம். சித்தாந்த சம்ஹிதா தாங்கரிய பரிகார விது. இந்த சித்தாந்தங்கள் நான் இருக்குன்னு சொன்னோம். அதனுடைய உட்பிரிவுகளான தந்திரங்கள் நாலு இருக்குன்னு சொன்னோம். இதெல்லாம் ஒண்ணுக்கொன்னு சாங்கரியம் வரக்கூடாது அப்படின்னு சொன்ன. சாங்கரியம் தான் கலப்பு.
ஒரு கோயில்ல எந்த சித்தாந்தத்தை பின்பற்றுறாங்களோ அதே சித்தாந்தம் தான் கடைசி வரைக்கும் அந்த கோயிலுக்கு. இந்த சித்தாந்தத்தை அனுசரிச்சு அந்த கோயில்ல எல்லா காரியங்களும் எல்லா பூஜாதிகளும் ஆரம்பிச்சு நடக்கும். ஒரே கோயிலே ரெண்டு மூணு சித்தாந்தத்தை சேர்க்கக்கூடாது. ஒரே ஒரே கோயிலே ரெண்டு வேறு தந்திரங்களை எல்லாம் சேர்க்கக்கூடாது. முதல்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் ஒரு கோயில ஒரு சித்தாந்தம் தான் இருக்கும் அப்படின்னு ஸ்தாபிச்சிருக்காரு. இப்படிலாம் கேட்டா கர்ஷணாதி அப்படின்னு வாவா ஆகவங்கள்ல கர்ஷணம் அப்படின்னா அந்த கோயில் கட்டுறதுக்காக முதல்ல பூமியில அஸ்திவாரம் போடுறதுக்காக பூமி பூஜை போடுறதுக்காக நிலத்தை உழுவதற்காக ஒரு சித்தாந்தத்துல சொல்றத ஆரம்பிச்சான்னா அதாவது பஞ்சரத்ர ஆகமங்கள்ல பூஜா விதிகள் மாத்திரம் இல்லை பிரம்மோத்சவாதி விதிகள் மாத்திரம் இல்லை கோயில் நிர்மாண விதிகளும் இருக்கு. கோயில்னா எப்படி நிர்மாணம் பண்ணணும், இந்த கோயில் நிர்மாணம் பண்றதுக்கு கணக்காக எங்க எடுக்கணும், எந்த பக்கத்துல இது ஆரம்பிக்கணும், இதெல்லாம் பாஞ்சராத்திரத்துல அப்போ இதுல வந்து ஒரு சித்தாந்தத்தை எடுத்துட்டான்னு வச்சுக்குவோம். தந்திராந்திர சித்தாந்தத்தை எடுத்துட்டான், அதுல ஒரு தந்திரத்தை எடுத்து வச்சுக்குவோம். எதை எடுத்துட்டு அவன் இந்த கர்ஷணம் ஆரம்பிக்கிறானோ பூமியா இவன் தோண்ட ஆரம்பிக்கிறானோ அதேதான் கடைசி வரைக்கும் வச்சுக்கலாம். அந்த ஆகம ரீதியில தான் இவன் கோயில் கட்டணும், அந்த ஆகம ரீதியில தான் சம்பிரோஷணம் பண்ணணும், அதே ஆகம ரீதியில தான் பூஜாதிகள் பண்ணணும், அதே ஆகம ரீதியில தான் பிரம்மோற்சவம் முதலான உற்சவங்கள் எல்லாம் பண்ணணும். எல்லாமே அதுல தான் இருக்கு. மொத்தமுமே ஆரம்பிக்கச்ச ஒன்று ஆரம்பிச்சுக்கும், அதுக்கப்புறம் வேறொரு முறையில மாறிக்கிறேன் அப்படின்னு மாறிக்கிறதுக்கு சாஸ்திரம் அனுமதி கொடுக்கல. அதுக்குதான் சித்தாந்த சங்கரம் அப்படின்ற முதல்ல என்ன ஆரம்பிச்சோமோ அதுதான் செய்யணும் கடைசி வரைக்கும். அதே மாதிரி இப்ப ரெண்டு அர்த்தகர் இருந்தார், ஒரு அர்த்தகர் ஒருத்தர் வந்து பாசமத்தப்படி வர்றார், இன்னொருத்தர் வந்து போஸ்கரத்தைப்படி வர்றார் அப்படின்னு சொன்னா அது தப்பு. அப்போ ஒரே கோயிலே பாசம் போஸ்கரம் ஒன்று கலப்படம் ஆயிடுறதுன்னு ஆகும், அது தப்பு அப்படிங்கிற. அது தப்புங்கிறது சுவாமி தேசியம் சொல்லல, ஆகமங்கள்லயே சொல்லியிருக்கு. ஆகமங்கள்ல சொன்னதுதான் இவர் சொல்ற. முதல்ல ஆரம்பிச்சு ஒரு வழியை பின்பற்றி விட்டு அதுக்கப்புறம் சித்தாந்த சங்கர ரீதியில மாற்றி பண்ணக்கூடாது அப்படிங்கறது ஆகமே சொல்லியிருக்கு. அப்படி சித்தாந்த சங்கரமோ இல்ல தந்திர சங்கரமோ, சங்கரம்னா கடப்பாடு, சித்தாந்தங்கள் கலந்து போச்சாலோ தந்திரங்கள் கலந்து போச்சாலோ மகாதோஷம் வரும்னு சொல்லியிருக்கு ஆகமத்துல. ராஜாவுக்கு ஆபத்து வரும், அந்த தேசத்துக்கே ஆபத்து வரும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அதனால தர்சனம், கோயில் நிர்மாணம், பிரதிஷ்ட, சம்பரோக்ஷணம், நித்திய பூஜா, உற்சவாதிகள் எல்லாமே ஒரே ஆகமத்தை பின்பற்றி நடத்தணும். உதாரணமா இப்ப ஸ்ரீரங்கம் கோயில பின்பற்ற ஆகமம் வேற, காஞ்சிபுரம் கோயில இருக்கக்கூடிய ஆகமம் வேற, இரண்டும் ஒன்னு ஒண்ணு கலக்காது. அந்தந்த கோயில் அந்தந்த ஆகமும் விவசாயமா இருக்கும். அதே மாதிரி பார்த்து ஆனால் அப்படி சங்கரம் வந்துருத்தா என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும். சாஸ்திரங்கள் அதுவும் இருக்கும் இல்லையா, செய்யக்கூடாதும் இருக்கும், செஞ்சாலும் அதுக்கு பிராயச்சித்தமும் இருக்கும். ஒரு இடத்துல சங்கரங்கள் அது தந்திரம் சேர்ந்துருக்கும் அப்படின்னா, ரெண்டு மூணு தந்திரம் கலந்துருக்கும்னா அதுக்கு பரிகாரமும் இந்த பாஞ்சராத்திர ராகவத்திலே இருக்கு. சித்தாந்த சங்கரம் வந்துருத்துனா புரோக்ஷணம் பண்ணணும், சம்பரோக்ஷணம் பண்ணணும் அப்படின்றது. அதுபோல் சகசிரகலச அபிஷேகம் பெருமாளுக்கு பண்ணணும் அப்படின்னு இருக்கு. தந்திர சங்கரம் வந்தால் ஸ்நபனம் பண்ணணும், அதுபோல் துஜாரோகத்திலேருந்து ஆரம்பிச்சு பிரம்மோத்சவம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் பிராயச்சித்தமா சொல்லியிருக்கு. பிராயச்சித்தமா சொல்ல முடியாது என்ன அர்த்தம் கேட்டா, அந்த கலக்கவே கூடாது அப்படிங்கிறது இப்போ ஸ்திரமாச்சு. இப்போ பிராயச்சித்தம் சொல்லியிருக்கோம், அப்போ தோஷம் இருந்தால் தானே பிராயச்சித்தம் வரும். அப்போ சித்தாந்த சங்கரம், சித்தாந்தங்கள் கலப்படம் அப்படிங்கிறது பெரிய தோஷம் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. இது சுவாமி தேசிகன் இன்னொரு விஷயமும் சாதிக்கிறார். குரு தந்திரத்தின்படி ஒரு கோயிலில் அனுஷ்டானம் நடக்கும்போது அதில் ஒரு விஷயம் ஏதாவது அந்த தந்திரத்தில் இல்லை அப்படின்னா அப்போ வேற தந்திரத்துலேருந்து அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு அனுத்தம் அன்னதோ கிராக்கியம் சொல்லுவார்கள். பொதுவான ஒரு வச்சனம் அனுத்தம் அப்படின்னா இதுல சொல்லாத விஷயத்த அன்னதோ கிராக்கியம் வேற இதுலன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா. ஒரு இடத்துல விஷயம் சொல்லலை அப்படின்னா
அப்புறம் இன்னொரு இடத்துல இருந்து அதை எடுத்துக்கலாம் அப்படின்னா இதுல சொல்லியிருந்தா இல்லையான்னு எடுத்துக்கணும். சொல்லலை அப்படின்னா வேற இடத்துல எடுத்துனா தப்பு கிடையாது அப்படிங்க. அந்த ரீதியில ஒரு தந்திரத்துல ஒரு விஷயம் சொல்லலை அப்படின்னா வேற தந்திரத்தை எடுத்துக்கலாம், தோஷம் இல்லை. அதுல வந்து தந்திர கலப்படம் அப்படின்னா தந்திர சங்கரம் அப்படின்னா தோஷம் வராது. ஆனால் இதை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கும் போதே இதுல அந்த விஷயம் இருக்கும் போதே அதை விட்டுட்டு இன்னொரு தந்திரத்தை பின்பற்றினோம்னா அப்போ அது வந்து தோஷம் அப்படின்னு தான் தெரியும். பல உதாரணங்கள் உண்டு சில விஷயங்கள் எல்லாம். உதாரணமாக ஆபஸ்தம்ப சூத்திரம் அதை பின்பற்றுறவர்கள் சில விஷயங்களை எல்லாம் போதாயனத்துல எடுத்துக்கிறது உண்டு. ஏன்னா இதுல உதக சாந்தி இருக்கு, உதக சாந்தி போதாயனத்தில் இருக்கு. இப்போ ஆபஸ்தம்ப சூத்திரா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் நல்லா உதக சாந்தி பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஆபஸ்தம்பர் சொல்லலை. ஆனால் போதாயன சூத்திரத்துல இருக்கு, அதனால போதாயன சூத்திரத்துல இதுல சொல்லாதது அதுல இருக்குது. இந்த அதுலேருந்து எடுத்தனா தப்பு இல்லை அப்படின்னு அதுலேருந்து எடுத்து நியூட்ரல் சாந்தி பண்ணுறவர்கள். அப்போ உபநயனம் சீமந்தம் முதலாளர்கள் உபசாந்தி பண்றது போதாயனோக்த பிரகாரேன. இல்லாத விஷயத்தை வேறவங்களில் எடுத்தனா தப்பு கிடையாது. ஆனா இருக்கிற விஷயத்தை ஆபசம்ப சூத்திரக்காரர் உபநயனாதிகள்லாம் பண்ணும்போது ஆபசம்ப சூத்திரப்படிதான் பண்ணணும், தவிர போதாயன பிரகாரம் பண்ணக்கூடாது. இதுல உபநயனம் சொல்லி இருக்கும், சொல்லாத விஷயத்தை வேணா வெளியில எடுத்துக்கலாம். அந்த வரி பாத்திராத்த சமீதைகளையும் ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு தந்திரப்படி அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தா கூட அந்த தந்திரப்படி தான் கடைசி வரைக்கும் பின்பற்றணும், அதை மாற்றக்கூடாது. வேணுமானால் இதில் விஷயம் இல்லாட்டா வெளிவேந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சாதிக்க தந்திர கலப்படம் வந்தா அதுக்கு என்ன பிராயச்சித்தம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்த திருநாமம் சாந்திய சித்தாந்த கர்ம அதிகாராபாவ பிரகாசகா. ஒருவனுக்கு தன் சித்தாந்தத்தை தவிர வேற சித்தாந்த கர்மங்களில் அதிகாரம் இல்லை என்பதை ஸ்தாபித்தவர். இந்த விஷயம் ஸ்ரீ பார்த்த சம்ஹிதையில் இருக்கு. ஒருவன் ஸ்ரீ பாஞ்சராத்திர தீட்சை வாங்கிக்கும் போது தீட்சை வாங்கிட்டுதான் அவன் ஆபாப்படி பூஜைகள்லாம் பண்ணணும். அவன் தீட்சை வாங்கிக்கும் போது ஒரு சித்தாந்தப்படி தீட்சை வாங்கினான்னு வச்சுக்குவோம். அவன் அவன் அந்த சித்தாந்தப்படி தான் பூஜையெல்லாம் செய்ய முடியும். வேற சித்தாந்தத்தில் அவனுக்கு அதிகாரம் கிடையாது. இதில் இருக்கிற விஷயங்கள் அதில் நிறைய இருக்கும், அதனால் அதுவும் எனக்கு தெரியும் அப்படின்னு ஆரம்பிச்சு அவன் இன்னொன்று பண்ணுறதுக்கான அதிகாரம் இவனுக்கு கிடையாது. அவன் பண்ணக்கூடாதுன்னு அதிகாரம் கிடையாதுன்னா தகுதி கிடையாது அவனுக்கு. எந்திரவானுக்கு செய்கிற பூஜை தானே, யார் எப்படி பண்ணா என்ன அப்படின்னு கேள்வி எல்லாம் இவனுக்கு கேட்கக்கூடாது. சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி செய்யணும். எந்திரவானுக்கு செய்கிற பூஜையை பற்றி தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதில் தான் வந்து இந்த தந்திர சங்கரம் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால ஒருத்தன் தீட்சை வாங்கிக்கும் போது எந்த சித்தாந்தப்படி தீட்சை வாங்கி இருக்கிறானோ அதே சித்தாந்தத்தை தான் அவன் செய்து வைக்க முடியும். வேற சித்தாந்தப்படி செய்யறதுக்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறது ஸ்தாபித்தவன். அடுத்த திருநாமம் ஆகம அவாந்தர உத்கர்ஷாதிவிதாயக. ஆகம அவாந்தர உத்கர்ஷாபகர்ஷாதிவிதாயக. ஆகமங்களுக்குள்ளே உயர்வு தாழ்வை சொன்னவர் என்ன ஸ்ரீபாங்கராத்திர ஆகவங்களை நாலு சித்தாந்தம் பார்த்தோம். இதில் உயர்ந்தது இது தாழ்ந்தது இது அப்படின்னு சில சங்கேதங்கள்லாம் அவாய் பண்ணியிருக்கார். ஆகவத்திலேயே இருக்கு நாலு சித்தாந்தத்துல. முதல்ல ஆகம சித்தாந்தம், அப்புறம் மந்திர சித்தாந்தம், தந்திர சித்தாந்தம், தந்திராந்திர சித்தாந்தம் நாலு பார்த்தோம். அது முதல்ல சொன்ன ஆகம சித்தாந்தம் எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தது. அடுத்தது கொஞ்சம் தாழ்ந்தது, அடுத்தது கொஞ்சம் தாழ்ந்தது, நாலாவது இன்னும் கொஞ்சம் தாழ்ந்தது அப்படின்னு அந்த வரிசையில தான் இது சொல்றதே வழக்கம். அதனால தந்திராந்திர சித்தாந்தம் அதை விட தந்திர சித்தாந்தம் உயர்ந்தது, அதை விட மந்திர சித்தாந்தம் உயர்ந்தது, அதை விட ஆகம சித்தாந்தம் உயர்ந்தது இல்லர்த்தம். அப்ப தீட்சை வாங்கிக்கிறவர்கள்லாம் முதல்ல எதுல வாங்கிக்கிறாரோ ஒரு சித்தாந்தத்துல தீட்சை வாங்கினா அதுக்கப்புறம் அவ கொஞ்சம் உயர்ந்த சித்தாந்தத்துல மறுபடியும் தீட்சை வாங்கிக்கலாம். மேல மேல படிப்படியாக முன்னேற மாதிரி படிப்படியாக உயர்ந்த உயர்ந்த சித்தாந்தத்தை பின்பற்றி தீட்சை வாங்கிட்டு குருவானுக்கு திருவாராதனம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஸ்ரீ பார்த்தம் சொல்றதாம், பார்த்த சமீதை சொல்றது. அதனால
அவன் எது தீட்சை வாங்கிக்கிறான்னு இருக்கட்டும், அதே தான் பண்ணணும். அவன் வேணா அதுக்குள்ள அடுத்த உயர்ந்த ஒரு நிலைமைக்கு போலாம். அடுத்த திருநாவத்தில் இருக்கு, உத்கிருஷ்ட நிகிருஷ்டோக்த கிரியாதிபதி போதகா. இதுல எல்லாருமே ஒரு சாஸ்திரம் இருக்கும்போது அதுக்கு அடுத்த சாஸ்திரம், அதுக்கு அடுத்த சாஸ்திரம், அதுக்கு அப்பவாதமா வரும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அர்த்தம் சொல்லணும். முதல்ல அப்படி சொல்லிடும் கேட்க முடியாது. அப்பவாதம் அப்படின்னா கிட்டத்தட்ட அமெண்ட்மெண்ட் மாதிரி, அது இதையும் சேர்த்து வச்சுக்கணும், அடுத்து இதையும் சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு. இப்போ உதாரணமா ஒரு சித்தாந்தப்படி திருவாராதனங்கள்லாம் பண்றவ, வேற சித்தாந்தப்படி செய்யக்கூடாது அப்படின்னு முதல்ல சொன்ன. இப்ப என்ன சொன்ன அப்படின்னா, உயர்ந்த ஆகமப்படியாக திருவாராதனங்கள்லாம் பண்றவர் தாழ்ந்த ஆகமப்படி ஒரு கோயிலை செய்ய வேண்டியது செய்யலாம், தப்பு கிடையாது அப்படிங்கிறார். அதாவது பெரிய கோயில்கள்ல உயர்ந்த ஆகமப்படி செஞ்சுட்டு இருக்கார், ஒரு சாதாரணமா ஒரு கோயில்ல தாழ்ந்த ஆகமப்படி செய்ய வேண்டியிருக்கு. இவர் அங்க போனார் ஒரு நாள், இவர் கூட்டிருந்தார், நீங்க பண்ணுகோ அப்படின்னா அப்போ அந்த கோயில்ல என்ன இருக்கோ அதுதான் இவர் பண்ணும். இவர் எனக்கு உயர்ந்ததுதான் தெரியும், நான் அதுதான் பண்ணுவேன் அப்படின்னு நடந்து கூடாது. ஏன்னா அந்த கோயிலில் அதை காப்பீடம் பண்ணக்கூடாது, கோயிலில் என்ன இருக்கோ அதன்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ஆனால் இவருக்கு இவருடைய தந்திரப்படி செய்யறதுக்கு தானே அதிகாரம் உண்டு, இவர் தாழ்ந்ததை எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டால், அதுதான் முக்கியமான விஷயம். உயர்ந்த சித்தாந்தத்தில் இருக்கிறவர் தாழ்ந்த சித்தாந்தப்படி பூஜை செய்யலாம் அந்த இடத்துல, ஆனால் தாழ்ந்த சித்தாந்தத்தில் இருக்கிறவர் உயர்ந்த சித்தாந்தப்படி பூஜை செய்யக்கூடாது. அப்போ இப்போ தான் முதல்ல அவர் தீட்சை வாங்கிட்டு இருக்கார், நாலாவதுல தந்திராந்திர சித்தாந்தத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் ஆகம சித்தாந்தப்படி பூர்த்தி செய்ய முடியாது. இந்த ஆகம சித்தாந்தங்கிறது ரொம்ப உயர்ந்தது. ஒன்னாமது அது ஆக உத்கிருஷ்ட பொதுவா சித்தாந்தத்திலும் தந்திரத்திலும் படிப்படியா தீட்சை பெற்று அவன் உயர்ந்து போகணும். அப்படி உயர்ந்து இருப்பவன் தாழ்ந்த தந்திரங்களில் சொல்லப்படும் கிரியைகளை செய்ய அவனுக்கு தகுதி உண்டு அப்படிங்கிறத ஸ்தாபிக்கும். இதையும் ஸ்ரீ பார்வஸ்வீதை தான் சொல்றது. ஆகம சித்தாந்தம் உயர்ந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். ஆஹா, ஆகம சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய பாக்கி மூணு சித்தாந்தங்களுமே அவர் செய்யலாம். அதன்படி இவர் திருவாராதனாதிகள்லாம் அந்த கோயில்ல எப்படி இருக்கோ அந்த மாதிரி திருவாராதனங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாரு. அப்போ இதுக்கு நேரடியா என்ன கிடைக்கிறதுன்னு கேட்டா, தாழ்ந்த சித்தாந்தத்தில் இருக்கிறவர் அவர் உயர்ந்ததுல போய் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஏற்பு. அடுத்த திருநாமம் வைகான சாட்சியதந்திர பிரமாணத்துவம் விருதிக்ஷமா. வைகானச தந்திரமும் பிரமாணமே என்பதை சொல்ல வந்தவர். அன்றைக்கே பார்த்தோம் பெருமாளுக்கு திருவாராதனத்துல ரெண்டு பிரக்கிரியை இருக்கு, பாஞ்சராத்திரம் அப்படின்னும் வைகானசம் அப்படின்னு ரெண்டு பிரக்கிரியை இருக்கு. இதுல ஸ்ரீரங்கம், திருமால் கோயில், காஞ்சிபுரம் இதெல்லாம் பாஞ்சராத்திரமும், திருமணி நிலையங்கள்ல வைகானசமும் இருக்கு. இப்போ அந்த முறைப்படி திருவாராதனை நடக்குது. ஸ்ரீ பாஞ்சராத்திரா கிரந்தத்துல ஸ்ரீ பாஞ்சராத்திரம் பிரமாணம் அப்படிங்கிறதையும் அது முடியான விசேஷங்களையும் சொல்லிடுவார். அப்ப பாஞ்சராத்திரம் பிரமாணம் அப்படின்னா வைகானசம் பிரமாணம் இல்லையா என்று ஒரு கேள்வி. அதுக்காக இந்த திருநாமம் அப்படி இல்ல, வைகாந்தமும் பிரமாணம் தான் அப்படிங்கறத ஸ்தாபித்தவர். இது போலதான் அதுவும், ஏன் அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் பரஸ்பரம் விரோதம் எதுவுமே இல்லையே. இந்த விரோதம் இல்லை, எந்த ஆகப்படி ஒண்ணு இருக்கு, அந்த ஆகப்படி இருக்கு, ரெண்டுக்கும் பரஸ்பரம் விரோதம் இல்லை. அது மாத்திரம் இல்ல, பெரிய கோயில்கள்ல ரெண்டுமே இருக்கு. திருமலையில வைகாந்தம் இன்னைக்கும் இருக்கு, ஜெயவேத்திர பாஞ்சராத்திரம் இன்னைக்கும் இருக்கு. இல்ல அனாதிகாரமா இருக்கிற விஷயம், ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதருக்கு பாஞ்சராத்திர விதியப்படி திருமால் ஸ்ரீராமன் பூஜை பண்ணார் அப்படின்னு இருக்கு. ஆகம விதிப்படி பூஜை பண்ணார், ஸ்ரீராமன் திருவாராதனம் பண்ணார் அப்படின்னு தான் இருக்கு. அதனால அனாதிகாலமா இது அப்படியே இருக்கு அப்படின்னால, வைசாங்கம் அப்படிங்கிறதோ பாஞ்சராத்திர ஆகமம் அப்படிங்கிறதோ நாம உண்டாக்கினது இல்லை, எல்லாம் பெருமாள் உண்டாக்கினது தானே. அதனால எடுக்கும் விரோதம் இல்லை அப்படின்னால, இது ரெண்டுமே பிரமாணம் தான் அப்படின்னு நம் பூர்வாச்சாரர்கள் எல்லாரும் ஏற்றிருந்திருக்காங்க. தாம் பாஞ்சராத்திரிகனதேனமானது முதலாவர்கள்லாம் ரெண்டுமே பிரமாணமா கேட்டிருக்க. ஆனா இப்ப இதுல என்ன பிரச்சனை, சில பேர் என்ன கேட்கிறாங்கன்னா,
பாஞ்சராசரத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. வைகானத்தில் எழுந்திருக்கு, வைகானத்தை படி பண்ணக்கூடாது அது மோசமானது அப்படின்னு இருக்கும். அப்ப இது வச்சு இது மோசமா அனுபவமா இது வசத்தியா அது வசத்தியா அப்படின்னு வேறு வேறு மண்டையை வச்சுக்கலாம். அதெல்லாம் கிடையாது. ரெண்டு மூணு விஷயம் வந்து இப்படியா வசனங்கள் இது மோசமானது அப்படின்னு சொல்ற வசனங்கள்லாம் உண்மையிலேயே அதுல இருக்க என்ன யாராவது பிள்ளை சேர்த்தாலா அப்படின்னு பாக்கலாம். பாஞ்சராசனத்துல நிறைய சேர்ப்பு உண்டு. பிள்ளை வந்தவர்கள் நிறைய பேர் சேர்த்து விட்டுடா சில விஷயங்களா அதுவாக பார்க்கணும். அது உண்மையிலேயே அப்படி எப்போ ஆனா கூட அதுக்கு நகிமிந்தியா நியாயம் அப்படின்னு வச்சுக்கோ. நகிமிந்தியா நியாயம் அப்படின்னா ஒரு விஷயத்தை நிந்தித்தது அப்படிங்கிறது உண்மையில அந்த நிந்திக்கிறதுக்காக வந்தது இல்லை, ஆனால் தன்னுடைய விஷயத்தை உயர்த்தியாக சொல்றதுக்காக. இது வேதத்திலே உண்டு போட்டி அவங்க தேதி போட்டின்னார். அக்னிகோத்திரம் பண்ணும்போது சூரியன் உதிச்சப்புறம் பண்ணணுமா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கணுமா இல்ல கேள்வி. இது வருஷம் இருக்கு உதி தேதி போட்டி அப்படின்னா உதிச்சப்புறம் பண்ணணும் இருக்கு, அனுபவி தேதி உண்டா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வரணும் அப்படின்னு இருக்கு. இதுல என்ன பண்றாங்க உதி தேதி போட்டி அப்படின்னு சொல்லுவோம், உதிச்சப்புறம் பண்ணணும்னு சொல்ற பட்சத்துல விசேஷம் அப்படிங்கிறத அப்படி சொல்லிதான் ஜனங்களை வந்து சரி கட்ட வேண்டியது. சரி கட்டுறதுனா என்ன அப்படிங்கிறதா இல்லட்டா அவரை புத்தி மாறிடும். ஐயோ எத்தனா தொழில்ன்றே அப்போ அதுதான் விசேஷமும் அப்படின்னு தோணும். இத்தனை நாள் நான் உதித்த ஹோமம் தான் நான் பண்ணியிருந்தேன், அப்போ அனுஜித்த ஹோமம் தான் விசேஷம் அப்படின்னு தோணும். அது கிடையாது, நீ பண்றது விசேஷம்தான், அது தப்பு அப்படின்னு உங்க தப்புலேயே இருக்குவார். அது தப்புனா அப்போ அவங்க கொடுத்துருச்சு எல்லாருக்குமே என்ன பண்றதுமே சரி, ஆனா கூட விருத்தம் பண்றது சரியோ அப்படின்னு ஒரு பிரமம் வந்ததுன்னா அது கிடையாது. நீ பண்றதுதான் சரிங்கிறது அவனுக்கு எத்தனை தாண்டிடும். அதுக்காக அவனுக்கு புரியுங்கிறதுக்கா அவனுக்கு தன் மதத்துல விசாரம் வழங்கிறது. தேவத்துல சக்கராகாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, விஜயாகாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நிச்சயம் வைஷ்ணவம் பண்ணணுமா, வைஷ்ணவத்துல சக்கராகாரம் அப்படின்னா சக்கரம் போல பிரசாதங்கள் எல்லாம் எடுத்து வச்சு வைஷ்ணவம் பண்ண. கஜனாசாரம் அப்படின்னா அந்த பிரசாத பலியில கஜனம் போல கஜனா விசிறி விசி போல ஆதாரத்துல இருக்க. இப்படி ரெண்டு இருக்கு மகான்கள் கட்டியோக்க சம்பிரதாயம் இருக்கு. சிவாகங்கள் சக்கராகார சம்பிரதாயம், சிவாகி கஜனாகார சம்பிரதாயம் அப்படின்னு இருக்கு. இதுல சில பேர் என்ன பண்ணாலும் இதுதான் ஒசத்தி ஒசத்தி இல்லையா அதுக்காக என்ன கேட்டா சொல்லி இங்கே வச்சனம் இருக்கு சக்கராகாரம் தான் மகன் விஜயனம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. இந்த இடத்துல இந்த இடத்துல வந்தா விஜயம் மகன் சக்கரம் பண்ணக்கூடாதுன்னு இருக்க என்ன அர்த்தம்னு கேட்டா அவங்க கேட்கின்றா அப்படி இல்லை அது நிந்திக்க இன்னொன்று கூடாதுன்னு சொல்லல. உங்களுடைய வசதிங்கிறது அவங்க தாக்கணுங்கிறதுக்காக அப்படி சொல்லிட்டு நீ சக்கராகாரம் தான் பண்ணிட்டு ஒருத்தன் இன்னும் நகை தப்பு நான் விஜயநாகாரத்தை மாறுறேன் நகை மாறக்கூடாது. அதுக்காக அவருடைய தாக்கத்தை எடுத்து பார்த்தா சக்கராகாரம் பண்ணணும் தாக்கத்தை எடுத்து பார்த்தா விஜயநகரம் தப்புன்னு இருக்கும். தப்பு வந்து குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி தான் சாஸ்திரம் நமக்கு சொல்லி கொடுக்குறோம். குழந்தைகளுக்கெல்லாம் தினம் போக அதெல்லாம் தப்புன்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி சாஸ்திரம் நமக்கு சொல்லி கொடுக்கும். அப்ப என்ன கேட்டா விசாரிப்போம் இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம், ஆனா ஒரு பண்ணாதே அதுதான் வரலாம் அப்படின்னு விசாரிப்போம். அந்த மாதிரி இருக்கல வைகானசாரம் ஒண்ணு வைகானசத்தன் காஞ்சராசர எங்கு இருக்கு அப்படின்னா ஒருத்தர் வைகானசத்தொடி ஆகவ கொடி அவர் கோயில் கொடியிடம் அப்படின்னு இருக்கவன் இப்படின்னு அது தப்போ பஞ்சரத்தனா சரியோ அப்படின்னு அதை விட்டு போக கூடாது. இல்ல பஞ்சரத்தனா சொல்லுவோம் அது வைகான கஷ்டமா இருக்கு அப்படின்றத இது விட்டு போறதெல்லாம் கூடாது. அது கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த பஞ்சராத்திரமே தப்பு அப்படின்னு அவர் இவன் சாஸ்திரத்துல வைகானத்துவே தப்பு இல்லையே இனிமேல் தப்புங்கிறதுக்காக இல்லை இவன் மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொன்ன விஷயம். வைதானதாக சாங்கரியான சக்தி பஞ்சகம் ஸ்ரீ வைகாசம் ஸ்ரீ பாஞ்சராசர் ஆகவம் இது எடுத்துக்கும் பரஸ்பரம் சாங்கரி வருவது கூடாது அப்படின்னு சொன்னோம்.
பஞ்சராத்திர பிரகாரப்படி கோயில்கள் பூஜை நடத்தும் போது விஞ்ஞான கருத்துல கொண்டு வந்து கலக்கக்கூடாது. இல்ல விஞ்ஞானத்தை பூஜை நடத்தும் போது பஞ்சராத்திரத்தை கொண்டு வந்து கலக்கக்கூடாது. ஏன்னா கூடாதுன்னு சொல்றது மாத்திரம் இல்ல, இப்பவும் இது எல்லாம் பின்பற்றிக்கிட்டுதான் இருக்கான். எல்லா கோயிலுமே விஞ்ஞானத்து கோயில் விஞ்ஞான கோயிலா தான் இருக்கு, பஞ்சராத்த கோயில் பாஞ்சராத்த கோயிலா தான் இருக்கு. அந்தந்த தந்திரத்தை அவ்வளவு பின்பற்றிட்டு இருக்காள். இதெல்லாம் இந்த மாத்திரமும் இது வரைக்கும் வரல. சித்தாந்த கலப்படம் அப்படிங்கிறது வராமதான் இருக்கு. இது ஆசிரமர்கள் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத முதல்ல சுவாமி ஜெயிச்சு இந்த மாதிரி எடுத்து காமிச்சிருக்கு. அதனால ஒரே இடத்துல வைகாசம் பாஞ்சராசம் சொல்லி ரெண்டையும் கலந்து இவர் வைகாசம் பண்ணுவோம், அதாவது பாஞ்சராசன் பண்ணுவேன், இப்படிலாம் பூஜைகள்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இது உண்மையிலேயே நல்ல விசுவாசம் கிடையாது. இது வேண்டாம் இன்னொன்று காரணம் என்ன, வைகாசத்தில் வேத பாகங்கள் மந்திரங்கள் நிறைய இருக்கு, அந்தம் குறைவா இருக்கு. பாஞ்சராசத்தில் தந்திரம் தான் நிறைய இருக்கு, மந்திரம் குறைவா இருக்கு. வேத மந்திரங்கள் தான் பாஞ்சராசத்துக்கு வரும். அவர் சொன்ன சங்கரன் பகவான் நாமாவளம் சொல்லி கொண்டுட்டே இருக்கும். பாஞ்சராசத்துக்கு தந்திரம் தான் கைகாரியம், கைகாரியம் நிறையா இருக்கும். உதிரைகள்லாம் நிறையா காமிச்சு இப்படி அப்படி பல விதமான உதிரைகள் தான் காமிச்சு தந்திர உதிரை இருப்பாங்க. இது பாஞ்சராசத்தில் கைகால கைகால தந்திரங்கள் எல்லாம் குறவு, ஆனால் மந்திரம் நிறைய வேத மந்திரங்கள் நிறையா இருக்கும். வேதா தீவனம் பண்ணாதான் வைகாசம் பண்ணி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதும் நிறைய வேத மந்திரங்கள் இருக்கு. ஒன்னொருத்துமே வேத மந்திரங்கள் ஆரம்பிச்சு பண்ண ஆரம்பிச்சா நிறைய இருக்கு, கஷ்டமா இருக்கு. பாஞ்சராசம் பாஞ்சராசம் அதனால இந்த வைகால ஆகமத்துக்கும் பாஞ்சராசர ஆகமத்துக்கும் அன்மோன்யம் அப்படின்னா பரஸ்பரம் சாங்கரியம் கூடாது, இந்த வேறு மாதிரி அதுல பண்ணக்கூடாது அப்படிங்கறத ஸ்தாபிச்சா. இந்த விஷயம் ரெண்டு சாஸ்திரத்திலே இருக்கு, வைகாசமும் அது சொல்றது பாஞ்சராத்திரமும் அப்படி சொல்றது கலக்கல் கூடாது அப்படின்னு. எந்த ரீதியில திருவானுக்கு கோயில் கட்ட ஆரம்பிச்சு அவனுக்கு பிரதிஷ்டை நடந்ததோ அதே ரீதியில கடைசி வரைக்கும் திருவாராதனாதி நடக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீ பாஞ்சராத்திர சர்வோபஜீவியா, ஸ்ரீ பாஞ்சராத்திரம் அப்படிங்கிறது சர்வோபஜீவியம், எல்லாரும் அதை பின்பற்றலாம். வைகான காரணம் அப்படி கிடையாது. வைகான காரணம்னா அந்த வைகான பரம்பரையில் வந்திருக்கணும், அவளுக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு. வைகான பரம்பரையில் வந்திருக்கணும், அது இல்லாட்டா வைகான காரணம் அப்படி போது வர முடியாது. பாஞ்சராத்திரம் அப்படி கிடையாது. பாஞ்சராத்திரம் அப்படிங்கிறது சர்வோபஜீவியம், யார் வேணா தீட்சை வாங்கிட்டு பாஞ்சராத்திராக அப்படி திருவாராதனங்கள்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத காமிச்சவர். எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு, சூரியனுக்கு அதிகாரம் உண்டு இல்லைங்க. பாஞ்சராத்திர ராகமத்தில் இவர்தான் பண்ணணுங்கிறது இல்லை, பாஞ்சராத்திர ஆகமப்படி பூஜைங்கிறது சூரியனுக்கு கூட பண்ணலாம். ஆனால் அதில் என்ன கேட்டான்னா ரெண்டு விஷயம். ஒன்னாவது விஷயம் கேட்டால் பொது கோயிலில் பொது பூஜைன்னு ஒன்று இருக்கு, கிராமத்தில் எல்லாருக்காக பூஜை பண்ணுறது, அது வந்து கிராமம் தான் பண்ண முடியும். அவாவா தங்களுடைய அகத்துல திருவாராதனம் திருமான் திவ்யா திருவாரம் பண்றது ஒண்ணு, அது யார் வேணா பண்ணலாம். அது சூத்திரமும் தன்னுடைய அகத்துல பண்ணலாம், பிராமணர் இல்லாதவர்கள் யார் வேணுமானாலும் பண்ணலாம், பிராமணர்களும் பண்ணலாம். ஆனா பொது கோயில் அப்படின்னு வரும்போது அதுல சில நியமங்கள் எல்லாம் உண்டு அப்படின்னு. இதை வச்சுன்னு பார்த்தோம்னா எல்லா ஜாத்தியை சேர்ந்தவர்களுமே பாஞ்சராத்திர ஆர்வத்தை பின்பற்றி திருவாராதனங்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஆச்சு. எல்லாரும் ஒண்ணலாம் அப்படின்னா வைகாச ஆகவ ஆகவத்துல இருக்கிறவர்கள் இங்க பாஞ்சராசத்துக்கு மாறி வரலாமா அப்படின்னு கேட்டா மாறி வரலாம் அப்படின்னு சாதிச்சிருக்க. சில விஷயங்கள்ல பாஞ்சராசத்து கிரிகளை அவ ஏற்கலாம், வைகாசத்துல கிடைக்காட்டா அவை இங்கிருந்து எடுத்துக்கலாம். இது வைகாச ஆகமே சொல்றதா, சில சாமி தைரியமா சொல்றது இல்லை, நான் சொல்லல, வைகாச ஆகமத்திலேயே சொல்லியிருக்கு. சொல்லாத விஷயங்கள் ஒன்று ரெண்டு என்ன பாஞ்சராத்திரத்தில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால பாஞ்சராத்திரத்துக்கு ஒரு தனி பெருமை இருக்கு. வைகாசமும் பிரமாணம் தான், பாஞ்சராத்திரமும் பிரமாணம் தான். ஆனா பாஞ்சராத்திரத்துக்கு தனி பெருமை என்ன கேட்டால் சர்வோபஜீவியம், எல்லாரும் அதை பின்பற்ற முடியும், வைகாசத்தை எல்லாரும் பின்பற்ற முடியாது அப்படின்னு நியமம் இருக்கு. அடுத்தது நாமும் வேறு சூத்திரத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அர்த்தாமூர்த்திக்கும்
பாஞ்சராத்திர தந்திர ரீதியில் பூஜை செய்யலாம் என்று விதித்தவர். வைதானச சாஸ்திரத்திலே சொல்லியிருக்காள், பாஞ்சராத்திரத்திற்கு இப்படி ஆராதனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காள். அப்போ இந்த பாஞ்சராத்திர பிரக்ரி அப்படிங்கிறது ஏழு தந்திரத்தில் இருக்கா கூட ஏற்றுக்கலாம் சில சமயத்துல அப்படின்னு இருக்கு. நிறைய உதாரணம் சொல்லியிருக்க, ஒன்று காமிய பலனுக்காக ஷடக்ஷர மந்திர பிரக்ரியையும் பின்பற்றலாம். அந்த வைதானசத்தில் வந்து வைதானச பிரக்ரியைகள்லாம் சொல்லி வேணும்னா ஷடக்ஷர பிரக்ரியா அப்படின்னா விஷ்ணு ஷடக்ஷரத்தை வச்சு அதுபடி கூட செய்யலாம் அப்படின்னு இது பாஞ்சராத்திர பிரக்ரியா. ஆக வைதானசத்திய பாஞ்சராத்திரப்படி செய்யலாம் அப்படின்னு இருக்கு. சுதர்சன மூர்த்தி பிரதிஷ்டையில அந்த சடக்ஷர மந்திரம் அப்படின்னா சுதர்சன சடக்ஷர மந்திரம் இருக்கு, அது பாஞ்சராசத்தில் இருக்கு, அதை பின்பற்றி கூட ஆராதனங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த வைகானத்தில் சொல்லியிருக்கு. அதே பாஞ்சராசர திருகு சந்திதை அப்படின்னு ஒன்று இருக்கு, அதில் சொல்லச்ச கல்ப மந்திரங்களாலும் பூஜிக்கலாம் அப்படின்னு இருக்கு. கல்ப மந்திரம் அப்படின்னா வைகானச மந்திரம், அந்த மந்திரத்தினாலையும் பூஜை பண்ணலாம் அப்படின்னு. அதனால இப்படி ஒன்னு ரெண்டு இடத்துல அவளே அனுமதி பண்ணியிருக்காள். இது மொத்தமாக சேர்த்து சொல்றதா இருந்தா அழகா சொல்லலாம். ஒண்ணு, ஸ்ரீ வைகானசத்தை இந்த வைகானச ஆகம பரம்பரையில வந்தவர்கள் மாத்திரம் தான் பண்ண முடியும். ஸ்ரீ பாஞ்சராத்திரத்தை யார் வேணுமானா தீட்சை பெற்றிருந்து பண்ணலாம். வைகானச ஆகமத்தில் இருக்கிறவர்கள் கூட வேணும்னா பாஞ்சராத்திரம் படி பண்ணலாம். ஆனா ஒரே இடத்துல இது ரெண்டையும் மாறி மாறி பண்ணி அங்க கலப்படம் முறைப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு ஆச்சு. பெரிய திவ்ய தேசங்கள்ல பாரம்பரிய கிரமத்தை மாற்றக்கூடாது அப்படின்னு அந்த பரம்பரையில வந்தோம், அதை முடிதான் செய்யணும் அப்படின்னு. அந்த மாதிரி பாஞ்சராசத்துல பிரதிஷ்ட ஆணத்திரம் மறுபடியும் வைகானசத்துக்கு மாறுவது கூடாது. இங்க ஆறுறது அது இப்படிதான் இருக்கணும்ல. கிருத்த திருநாமம் 539வது திருநாமம். சைவாகமா விமானத்துவ சம்ஸ்தாபன விசக்ஷணா, இதுக்கெல்லாம் வைஷ்ணவ ஆகமம் அப்படின்னு பேர். அது மாதிரி சைவ ஆகமங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு, சிவபூஜையை பற்றி சொல்லக்கூடிய ஆகமங்கள். இந்த ஆகமங்கள்ல சொன்ன விஷயங்களையெல்லாம் அப்படியே எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத வியாசர் வந்து பசுபத்திய திரியணத்துல சொல்லியிருக்கார் பிரம்மசூத்திரத்துல. அதுக்கு வியாக்கியானம் பாஷ்யம் சாதித்தவர் ஆதிசங்கர பகவத்பாதர், அவரும் வந்து சைவ ஆகமத்தை பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. சைவ ஆகமம் பிரமாணம் கிடையாது, அவர் அத்வைத மத நிஷ்டரான அப்படின்னால சைவ ஆகமம் பிரமாணம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு உதாரணத்துக்கு சைவ ஆகமத்தில் ஒரு விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டா, பௌத்த மதம் ஜெயின மதத்தை சேர்ந்தவர்கள் கூட இந்த ஆகமப்படி காரியங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பௌத்த மதங்கிறது நாஸ்திக மதம், ஜெயின் மதங்கிறது நாஸ்திக மதம், வேதம் பிரமாணம் இல்லை ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்ற மதம். அந்த மதத்துல இருக்கிறவா கூட சைவ ஆகமத்தை பின்பற்றி பூஜை எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ பௌத்த மதம் ஜெயின மதம் கூடாதுன்னு எல்லா சாஸ்திரமும் சொல்லும் போது இவர்கள் மாத்திரம் ஏதோ அனுமதி பண்ணியிருக்கிறபடினால இதுலயும் சந்தேகம் வருது, ஏன் இவர்கள் அனுமதி பண்ணியிருக்கா அப்படின்னு. அதே மாதிரி அடுத்த விஷயம், நாஸ்திகர்கள் சைவர்கள் கர்ம புரட்டரான பிராமணர்கள் முதலியவர்களை தொட நேர்ந்தால் உடனே அப்படியே ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்காங்க. தர்மசாஸ்திரத்துல நாஸ்திகர்கள்னா பௌத்தர்கள், நாஸ்திகர்களை தொட்டாச்சுன்னா பௌத்தர்களை தொட வந்தால் உடனே அப்படியே ஸ்நானம் பண்ணணும். சச்சேர ஸ்நானம் தெரியும், சச்சேர ஸ்நானம் அப்படின்னா எந்த வருஷம் ஒத்தின் இருக்கோமோ அந்த வருஷத்தோட முழுவான், அந்த வருஷத்தோட முழுகான். அந்த மாதிரி கர்ம பிரஷ்டர்கள், கர்ம பிரஷ்டர்கள்லாம் பண்ண வேண்டிய சிராதம் முதலான கர்மங்களை எல்லாம் பண்ணாம இருக்கிறவர்கள் அவர்களையும் தொடர்ந்தா உடனே ஸ்நானம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி. அது தர்மசாஸ்திரம் சொல்லும்போது தர்மசாஸ்திரங்கிறது இந்த ஆகமத்தை சேர்ந்தது இல்லையே, சைவாகமோ வைஷ்ணவாகமோ இல்லை. தர்மசாஸ்திரங்கிறது மனுஸ்மிருதி முதலாய மகரிஷிகள் பண்ணது, அவர்கள் வந்து சைவர்கள் மேல பார்த்தா ஸ்நானம் பண்ணு சொல்லியிருக்கான். அவன் வந்து அதில் இன்னும் நிறைய மகான்கள் வச்சிருந்துருக்காங்க. மகான்கள் அப்படின்னா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மாத்திரம் இல்லை, அத்வைதிகளும் வச்சிருந்துருக்காங்க. பல அத்வைதிகளும்
செய்வர்கள் மேலப்படாம சுத்தமா வச்சிருக்காங்க. செய்வ ஆகமத்துல அவர்களுக்கு நிறைய நியமங்கள் எல்லாம் உண்டு. செய்வ ஆகமத்துல அவ சிவனை வந்து ஹிருதயத்துக்குள்ள வச்சு பூஜிக்கிறவன் குருக்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவர்களை கிட்ட வரவுடாமல் அவன் செய்யப்பட்ட ஸ்நானம் பண்ணக்கூடிய அளவு எதுக்காக சொல்ல வரேன்னா, சிவ வைஷ்ணவத்தினால சைவ தேசத்தினால சொன்னதும் இல்லை. இதெல்லாம் இதெல்லாம் ஆகமத்தில் இருக்கிற விஷயம், தர்மசாஸ்திரத்தில் இருக்கிற விஷயம், தெய்வ மகான்கள்லாம் வச்சுட்டு இருக்கிற விஷயம், எல்லா மகான்களுமே எல்லா சம்பிரதாயத்திலும். அதனால் பகவானுடைய பிரதிஷ்டாதிகளில் இத்தரர்கள்லாம் வந்து தொடக்கூடாது அப்படின்னு பார்த்து சமைத்துக்கொண்டு பகவான் பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த ஆகமத்தை சேர்ந்தவன்னா பெருமான தொடரும். வேற ஏதாவது சொத்தானா மறுபடியும் குருவானது சந்தோஷம் பண்ணி சகசிர கலசாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு வந்து சந்தித்து சொல்லியிருக்கு. அதனால இது வந்து செய்வ ஆகமப்படி இருக்கிறவர்கள் யாரோ அவர்களை இங்க கலக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்க. பொதுவாக செய்வ ஆகமங்கள்ல ரெண்டு விஷயம் உண்டு. ஒன்னாவது என்ன கேட்டா, யார் வேணா செய்வ ஆகமப்படி பூஜை பண்ணலாம் அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது, இந்த தெய்வ ஆகமத்தை சேர்ந்தவர்கள் வெளியிலையும் போய் போது வந்தலாம் அப்படின்னு ஒண்ணு ரெண்டுமே சொல்லியிருக்கு. ஆனால் இது ரெண்டுமே எடுத்துக்க சற்றையை காசு மாத்திக்கிட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இதனால தெய்வ ஆகமங்கள்னா வேறு எதிராக இருக்கு அப்படின்னால அதை பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்த திருநாமம், பிராக்ரவர்த்த பரித்தியாக உத்கிருஷ்டாகம நிராசகா. முன்னாடி ஒரு சித்தாந்தத்தின்படி ஒரு பூஜைகள்லாம் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அதை விட்டுட்டு உயர்ந்த சித்தாந்தத்தை ஏற்று நடத்துவது சரியா தப்பா அப்படின்னு கேட்டா அது பெரிய தோஷம் இல்லைன்னு விட்டார். அது நல்லதுதான், ஆனா உயர்ந்ததுலேருந்து தாழ்ந்ததுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதா இருக்கு. தாழ்ந்ததுலேருந்து உயர்ந்ததுக்கு போகலாம். இதுல வந்து சங்கரம் கூடாதுன்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கு, மாற்றக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா காஞ்சிலேருந்து உயர்ந்ததுக்கு மாறலாம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கு. இதெல்லாம் பார்த்தோம்னா நிறைய குழப்பமா இருக்கும். அதனால இதுல பல விதமான நிர்வாகங்கள்லாம் இருக்கு. இன்னும் சில ஒரு நிர்வாகம் என்னன்னு கேட்டா, காஞ்சிலேருந்து உயர்ந்ததுக்கு போகலாம்னு சொல்லி அப்படி போகலாங்கிறதுக்காக சொல்லல, உயர்ந்தது வசதிங்கிறதுக்காக சொல்லிட்டு வரல, அது உயர்ந்தது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக முதல்ல அந்த உயர்ந்தது பிரச்சனைங்கிறதுக்காக சொன்னதே தவிர சங்கடம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்க, அப்படி இல்லை ஒரே இடத்துல வேணா தான் வெளியில உயர்ந்துட்டு போய்க்கலாம், ஆனா எல்லா இடத்துலையும் இஷ்டம் போல இதை மாத்தி மாத்தி பண்ணக்கூடாது அப்படிங்கறத சொல்றதுக்கு வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அநேக விதமான தாற்பயம் இருக்கு. சுருக்கமா என்னன்னா, நம்ம இஷ்டப்படி எதுவும் பண்ண முடியாது. நல்ல ஆகமங்கள் எல்லாம் பராமரிசம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரே ஆகமப்படி நம்ம கோயில்களை பின்பற்றுறது நல்லது என்று தெரியுது. சாத்விகாதி விபாகாதீன ஆகமா மானதா பகஹ. இதுல இந்த சாஸ்திரங்கள், இந்த பஞ்சராத்திர சாஸ்திரத்துல சாத்விகம் புதிய பிரிவுகளை கொண்டு சில ஆகமங்கள் பிரமாணம் ஆகாது என்று சொல்வதை மறுத்தவர் அப்படின்னு அர்த்தம். புராணங்கள்ல எப்படி சாத்விக புராணம் அப்படின்னு ஒரு ஆத்திக புராணம் அப்படின்னு தாமச புராணம் அப்படின்னு இருக்கும். பாஞ்சராத்திர ஆகமத்திலயும் சொல்லியிருக்கு. ஆகமங்கள்ல பல விதம் இருக்கு. முக்கியமான மூணு விதம் அப்படின்னா திவ்யம் அப்படின்னும் மௌனம் அப்படின்னும் சாத்விகம் அப்படின்னும் இருக்கு. திவ்யம் திவ்யம் அப்படின்னும் மௌனம் அப்படின்னும் என்ன பௌருஷம் அப்படின்னு மூணு விதமா இருக்கு. திவ்யம் அப்படின்னா சாட்சாத் பகவானே சொன்ன சாஸ்திரம், பாஞ்சராத்திர சாஸ்திரம். பிரம்மன் இந்திரன் முதலான தேவர்கள் அவா மூலமாக இந்த சாஸ்திரம் வெளியில் வந்தபடினால இதுக்கு திவ்யம், தேவர்கள் மூலமாக வந்தது. மௌனம் அப்படின்னா முனிவர்கள் மூலமாக வந்தது அப்படின்னா, முனிவர்களுக்கு பகவான் உபதேசம் பண்ணா அவா மூலமா வந்தது திவ்ய சந்தித்தை முதலானதல்ல. பௌருஷம் அப்படின்னா மனிதர்கள் மூலம், சாதாரண மனிதர்கள் மூலமாக வந்தது அப்படின்னு அர்த்தம். இப்படி மூணு விதம் இருக்கு. இதுல மௌனம் அப்படிங்கிறது அது அதுல குப்பிரி மூணு, அதுதான் சாத்திகம்னும் ராஜசம்னும் தாமசம்னும். சாத்திகம் அப்படின்னா சத்வகுணத்தோடு கூட பகவான் சொன்ன விஷயத்தை அப்படியே சொல்றது சாத்திகம். ராஜசம் அப்படின்னா பகவான் சொன்னதையும் கேட்டு தன் புத்திப்படி அதையும் கொஞ்சம் சேர்த்து வச்சு கூட்டி சொல்றதுக்கு ராஜசம் அப்படின்னு.
తామసం అబీనా భగవాన్ చూడదు ఉద్దుట్టు తనకైనా తోడుతూ అది మీద ఇష్టపడి చూడదు తామసం అంటే ఏదైనా సాత్తి అన్నా వసతి సాత్వికం తామసము కూడా அதனால கனகர் என்ன பண்ற மகரிஷியான சனகர் சனக சனந்தனா சொல்லவும் இல்லையோ அதுல சனகரானவர் பாஞ்சராத்திர ஆகவங்களை தலைவமா குறிச்சு காமிச்சு அதை உபயோகப்படுத்துறதை பத்தி சொன்னார். பௌருஷம் அப்படின்னா புருஷன் செஞ்ச ஆகமம், அதாவது மனுஷன் செஞ்ச ஆகமம் அப்படின்னு பார்ப்போம். மனுஷன் செஞ்ச ஆகமம் கூட எடுத்துக்கலாமா அப்படின்னா எடுத்துக்க கூடாது, தப்பு. உண்மையிலேயே உண்மையில திவ்யம் அப்படின்னா தேவர்கள் வழியா வந்தது, மௌனம் அப்படின்னா முனிவர்கள் வழியா வந்தது, இது ரெண்டு தான் சுத்தலாமே தவிர பௌருஷம் அப்படின்னா புருஷன் தன்னிஷ்டப்படி நான் ஒரு ஆகமத்தை பண்ணி இது மாதிரி நான் பூஜை பண்றேன் அப்படிங்கிறது கூடாது. சமிதிகள்லயே இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. சமிதியில் பார்த்தோம்னா திவ்யம் அப்படிங்கிறது சாத்வகம் பௌஷ்கரம் ஜெயாட்சம் அப்படிங்கிறது சாத்விக சமிதியும் பௌஷ்கர சமிதியும் ஜெயாட்சம் வந்து திவ்யம்னு பேர். ஈஸ்வர சமிதினா பாரத்வாஜ சங்கீதா ஜெயோத்தர சங்கீதா இதெல்லாம் மௌனம், மௌனத்திலே சாத்விகமானது. ராஜசமானது எதுங்கிட்ட கனக்குமார சங்கீதா பார்த்த சங்கீதா இதெல்லாம் ராஜசம். தாமசம் இதுங்கிற பஞ்சபிரஷ்னம் சுகப்பிரஷ்னம் இதனாலெல்லாம் தாமசம். இது மூணு விதமான பேதம் அதுக்குள்ளே இருக்கு. பாஞ்சராத்திர ஆகவங்கள் மொத்தத்தையுமே பகவான் தான் சொன்னார். பாஞ்சராத்திரஸ்ய கிருஷ்ணஸ்ய வக்தா நாராயண ஸ்வயம் அப்படின்னு இருக்கு. அப்ப பகவான் தானே வெளியிட்டார். அப்படி இருக்கும்போது ரிஷிகள் செய்தார்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், முனிவர்கள் சொன்னார்கள் அப்படின்னும் இல்ல தேவர்கள் சொன்னார்கள் சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அப்படி இல்ல பகவான் அருள் செய்ததுதான். முனிவர்கள்லாம் இதை கண்டறிந்தார்கள். இது என்ன மந்திரங்கள் போல காயத்ரி மந்திரத்தை விஸ்வாமித்திரர் வந்து கண்டறிஞ்சான்னு இருக்கு. காயத்ரி மந்திரத்தை அவர் உண்டாக்கினா அர்த்தம் இல்லை, ஏற்கனவே இருந்த காயத்ரி மந்திரத்தை அவர் தான் முதல்ல கண்டுபிடிச்சு உலகத்துக்கு பிரகாசம் பண்ணார். அந்த மாதிரி பாஞ்சராத்திர ஆகமங்கள்லாம் பகவான் சொன்னதுதான். அது சில சமயம் தேவர்கள் மூலமா வெளியில் வரும், சில சமயம் முனிவர்கள் மூலமா வெளியில் வரும். தேவர்கள் மூலமா வெளியில் வந்தா திவ்யம் பெயர், முனிவர்கள் மூலமா வெளியில் வந்தா மௌனம் அப்படின்னு பெயர். பௌருஷ சாஸ்திரம் அப்படின்னு மனுஷன் சொன்னதுல மாத்திரம் விருத்தம்சம் இருந்தால் அதெல்லாம் எடுத்து விடணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். அடுத்தது பூர்வாகம உத்கிருஷ்ட மார்க்க விதான சுகதி பிரியா, சாத்விகாகவும் உயர்ந்தது, ராஜசாகவும் மத்தியமானது, தாமசாகவும் தாழ்ந்தது அப்படிங்கிறது இருக்கு. இதுலயும் தாழ்ந்ததுலேருந்து உயர்ந்ததுக்கு மாறி போகலாம், தாமசத்திலேருந்து சாத்தியத்துக்கும் போகலாம், தாமசத்திலேருந்து ராஜசத்துக்கு போகலாம். மாறக்கூடாது அப்படின்னு சொன்னதெல்லாம் மேலிருந்து கீழே வரக்கூடாது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லிட்டு அப்படின்னு வரே அர்த்தம். இதுக்கும் பல விதமான மதங்கள்லாம் இருக்கு. பொதுவாக என்ன கேட்டோம்னா முக்கியமாக இப்போ எல்லாரும் வந்து இருக்கிறது என்னன்னா பழைய கிரமம் இருக்கோ பழைய கிரமத்தை பின்பற்றி தான் புதிய எல்லாம் நடக்கிறது, அது மாற்றக்கூடாது அப்படிங்கிறது. ஸ்வயம் யத்ராதி பவன தாரதம்ய விதாயக, இம்ருமான் அச்சா ரூபியா இருக்கக்கூடிய கோயில்கள்ல அஞ்சு இடம் இருக்கு. இத வந்து பாஞ்சராத்திர ஆகமம் சொல்றது. ஸ்வயம் விரத்தம், திவ்யம், ஆருஷம், மானுஷம், வைஷ்ணவம் அஞ்சு இடம். ஸ்வயம் விரத்தம் அப்படின்னா பெருமாள் தானாகவே அவதாரம் பண்ண இடம் ஸ்வயம் விரத்தம். ஸ்வயம் தானாகவே விரத்தம், தானாகவே பெருமாள் சேவை கொடுத்தார், அதுக்கு ஸ்வயம் விரத்தம் அப்படின்னு. ஸ்ரீரங்கம் முதலான திவ்யதேசங்கள்லாம் ஸ்வயம்பரத்த கஷேத்திரம் அப்படிங்கிறோம். ஸ்வயம்பரத்த கஷேத்திரங்கிறது ரொம்ப வசதி, எல்லாத்த காட்டிலும் வசதி. ஸ்ரீரங்கம், திருமலை, நைஞ்சாரண்யம், வானவாமலை, சாலக்கிராமம், சீமுஷ்ணம், புஷ்கரம், பூரி ஜெகநாத கஷேத்திரம் இந்த இடத்துக்கு ஸ்வயம் பொண்ணுங்க. இது ரொம்ப உயர்ந்தது, பெருமாள் தானா அவதாரம் பண்ண இடம். திவ்யம் அப்படின்னா தேவர்களுடைய தபஸுக்காக தேவர்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக பெருமாள் வந்திருக்கிறது திவ்யம் அப்படின்ற. உதாரணம் காஞ்சிபுரம், காஞ்சிபுரம் சுவயம் விரத்தம் சொல்லலாம், திவ்யம் சொல்லலாம், ஏன்னா பிரம்மாவோட பெருமாள் அவதாரம் பண்ணியிருக்க. ஆருஷம் அப்படின்னா ரிஷிகளுக்காக பெருமாள் பிரத்யட்சமான இடம் ஆருஷம் பேர். உதாரணம் உப்பிலேப்பன் கோயில், திருவள்ளிக்கேணி முதலானதெல்லாம் திருமண கோயில் மார்க்கத்தை மகர்ஷிக்கு பிரத்யட்சம் அப்படின்னு இருக்கு. அது மாதிரி ரிஷிகளுக்காக பெருமாள் பிரத்யட்சமான இடங்கள் அதுக்குன்னா ஆருஷம்னு பேர். மானுஷ்யம் அப்படின்னா மனுஷன் கட்டின கோயிலுக்கு மானுஷன் பேர், மனுஷனை போய் யாக வேணாலும்
நிரந்தர ராஜாக்கள் எல்லாம் போயிருக்கீங்க. இந்த காலத்துல மனுஷர்களே போய் எங்கேயாவது கட்டி லோகக்ஷேமத்துக்காக அதை அர்ப்பணம் பண்ணலாம். அதுக்கு மானுஷம் அப்படின்னு வைஷ்ணவம் அப்படின்னா பரம வைஷ்ணவான இருக்கக்கூடியவர்கள் தங்க ஆசையே கோயில் ஆக்கி அதுல பெருமாள் பூஜையெல்லாம் பண்ணிடுவதற்கு வைஷ்ணவம் அப்படின்னு. இப்படி அஞ்சு விதம் இருக்கு. பூர்வ பூர்வம் பிரதானம் அப்படின்னா முதல்ல கொண்டது ரொம்ப வசதி, சமயபக்த கஷேத்திரங்கிறது வசதி, அதுக்கப்புறம் திவ்யம், அதுக்கப்புறம் ஆருஷம், அதுக்கப்புறம் மானுஷம், அதுக்கப்புறம் வைஷ்ணவம் அப்படின்னா அதுக்கு பார்த்துக்கலாம். சயம்பக்த கஷேத்திரத்துல எந்த பூஜை வேணா பண்ணலாம், அது பெரிய தோஷம் கிடையாது. ஆனா திவ்யத்துல திவ்ய பூஜை பண்ணணும், ஆருஷத்துல மௌன பூஜை, ரிஷிகள்லாம் என்ன பண்ணாலும் அதை பண்ணணும் அப்படின்னு ரீதியில இருக்கு. முன்னாடி சொன்ன கிரமமும் இப்போ இருக்கும், ஒத்து போகணும். சுவயம்பக்த கஷேத்திரங்கள் ரொம்ப வசதியா இருக்கு அப்படின்னா இப்படி வேணா பண்ணலாம். ஆனா மற்றதெல்லாம் அந்தந்த கஷேத்திரத்துல என்னென்ன சம்பிரதாயம் இருக்கோ அது முடிவு பண்ணணும் அப்படின்னாரு. தேவ பூஜா முக்கிய கௌணாதிகாரி வியாகிருதி க்ஷமஹ. தேவ பூஜை பண்ணக்கூடியவர்கள் ரெண்டு பேர், முக்கிய அதிகாரி கௌணாதிகாரி அப்படின்னு. முக்கிய அதிகாரி அப்படின்னு கேட்டார்னா ரொம்ப உயர்ந்தவா அதிகாரி, அதான் பாஞ்சராத்திர ஆகமப்படி அவருக்கு உபநயனம்லாம் இருக்கு. உபநயனம் விவாகம் எல்லாமே பாஞ்சராத்திர ஆகமப்படி பண்ணவர் முக்கிய அதிகாரி. அனுகல்ப அதிகாரி அடுத்து தாழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இவர் வேற ரீதியிலுமே இவருக்கு உபநயனம்லாம் ஆயிருக்கும், ஆனா பாஞ்சராத்திர தீட்சை வாங்கிட்டு கோயில போய் திருவாரூர் பண்றவர் அனுகல்ப அதிகாரி. யார் பிறக்கிறதே இல்லாமல் மொத்தமே பாஞ்சராத்திர பிறகு எப்படி பண்றாரோ அவர்கள் முக்கிய அதிகாரி அப்படின்னு. ஆஹா, ஒண்ணு பாஞ்சராத்திர பிரக்கிரியை எப்படி சம்ஸ்காரம் இருக்கணும், இல்ல பாஞ்சராத்திர தீட்சை வாங்கியிருக்கணும், இது ரெண்டும் இல்லாட்டா அவன் அதிகாரி இல்லை. அவன் வந்து பாஞ்சராத்திர ஆகம் அப்படி பூஜாதிகள்லாம் பண்ண முடியாது அப்படின்னாச்சு. இது மொத்தமுமே கோயில்களில் திருவாராதனம் பண்றதுக்காக ஆத்துல தன்னுடைய கிரகத்துல திருவாராதனம் பண்ணும்போது நிகழ்வு நியமங்கள்லாம் எதுவுமே வராது. இது உயர்த்தி அப்படின்னா, இது தாழ்த்தி அப்படின்னா, இவன் பண்ணலாம் அவன் பண்ணலாம் நியமங்கள்லாம் இது விடாது. கோயில் ஆகங்கள்ல விக்கிரகாதிகளை வச்சு விக்கிரகாதி திருவாராதனம் பெரியவர்கள்ல மகான்கள்லாம் பண்றது உண்டு. பாஞ்சராத்திர பிரக்கிரியப்படிதான் அந்த திருவாராதனம் நடக்கும். இதுல இவன் பண்ணலாம் அவன் கலக்கலாமா இவன் கலக்கலாமா அப்படிங்கிற கேள்விலாம் இதுல கிடையாது. இதுக்கு இந்த கலக்கூட பத்தி சொன்னது எல்லாமே கோயில் விஷயத்துல அப்படிங்கறது முக்கியமானது. உத்கர்ஷ வர்ணனை கவிச்சணா அப்படின்னு ஆரம்பிச்சு இன்னும் எல்லாருக்கும் பிரதானமான சில விஷயங்கள்லாம் வரக்கூடும். இதுவரை ஆகமங்கள்ல உயர்த்தி தாழ்த்தி அப்படிங்கிற பத்தியான விஷயங்களை எல்லாம் இதுவரைக்கும் பார்த்தோம். இன்னும் திருவாராதனம், பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றதை பத்தியும் அதனுடைய வஸ்துக்கள், திருவாராதனத்துல என்னென்ன வஸ்துக்கள், மனுஷர்கள்லாம் எப்படி திருவாராதனத்துக்கு தயாராகணும் அதெல்லாம் வரப்போகுது. மனுஷனுடைய நித்திய கர்மானுஷ்டானமும் மனுஷனுடைய திருவாராதனமும் எப்படி இருக்கணும் அப்படிங்கறது தேசிய விசாரமா சாதிச்சிருக்கு. அதை பத்தியான திருநாமங்கள்லாம் இன்னும் வரப்போறோம் அப்படின்னா நமக்கு முக்கியமான பாகம் இன்னதான் வரப்போகுது. நமக்கு பாஞ்சராத்திர சமயங்களை பற்றி தேசியம் சொன்ன இத்தனை கருத்துக்களும் இன்னைக்கும் பிரமாணத்துல இருக்கு, இன்னைக்கும் நடைமுறையில இருக்கு. அந்த கோயில் அர்த்தகாலத்தோட பாக்கி பேர் தேவையில்லை அப்படின்னு ஒதுக்குவான் இது எதுக்கு அப்படின்னு. ஆனா சுவாமி தேசியம் இப்படி விவசாயெல்லாம் பண்ணிருக்கு அப்படின்னா பாஞ்சராத்திர ஆகவத்துல விவசாயம் பாஞ்சராத்திர ஆகவத்தை பின்பற்றி இந்த விவசாயம் காமிச்சது இன்னைக்கும் நடைமுறை இருக்குங்கிறதும் சுவாமி தேசியனுடைய அனுகிரகம். அந்த ரீதியில இப்ப ஆகவங்களை பத்தி ஓரளவு பார்த்தோம். நமக்கு தேவையான அனுஷ்டானங்களை பத்தி இன்னும் அடுத்த திருநாமத்திலிருந்து பார்க்கலாம். கவிதாச்சிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.